ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது சார் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சேனல் வந்து ஃபேண்டசிக் தமிழ் குரு. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே ஆன்லைன் எர்னிங் பற்றி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான வழியில் டெய்லி $5 சம்பாதிக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கீகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸ் வந்துட்டு டெய்லி உங்களுக்கு வந்து $5 வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து நிறைய பேர் இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸு ரெண்டுமே இருக்குது. அது மூலமா நம்ம ஈஸியாக வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ வந்து அந்த டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் தரப்போகிறேன். ஸோ நீங்கள் டெய்லி $5 வந்து ஏர்ன் பண்ணலாம். மந்த்லிக்கு ஒரு $150, கிட்டத்தட்ட ஒரு 10,500 நீங்கள் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் இந்த ஆப்ஸ்லேருந்து. இந்த ஆப்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ நீங்கள் அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தமிழ் எர்னிங் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று லிங்க் இருக்கும். அந்த பேஜும் கம்பல்சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த பேஜை வந்து நீங்கள் கம்பல்சரி வியூ பண்ணிங்கன்னா தான் மட்டும்தான் இதை வந்து சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து நல்ல லிங்க்ஸ் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது மூலிமா கூட சம்பாரிச்சிக்கலாம். பட் வந்து இந்த டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் வந்து சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். நான் வந்து அது எப்படி என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ இங்கே நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து நானும் இந்த ஆப்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டால் பண்ணி ஒரு மாதம் மேலே ஆகுது. இது வரைக்குமே எனக்கு வந்து $1 கூட எர்னிங் வரவே இல்லை இந்த ஆப்ஸ்லேருந்து. நான் கூட சரி அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சடனாக வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இதுதான் அதோடய ஐடியா, டிப்பு, ட்ரிக்ஸ் எல்லாமே. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் பாதிச்சிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வரியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து $1 ஏர்ன் ஆகிருக்குது, சரிங்களா? $1 இங்கே காமிக்கிது பாருங்கள். நீங்கள் போஸ்ட் போடும்போது உங்களுக்கு $1 இங்கே காமிக்காது. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து $1 நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு இந்த கம்பெனி வந்து 5 போஸ்ட் வரைக்கும் நீங்கள் போடலாம். இந்த 5 போஸ்ட் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு 5 போஸ்ட்டுக்கு $5 வந்து ஏர்ன் ஆகும், சரிங்களா? ஸோ மந்த்லி $150 ஏர்ன் ஆகும். ஸோ இது எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம், சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பாருங்கள் வீடியோவை, ஏன்னா வந்து இதில் நிறைய மேட்டர் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து இங்கே ஹோம் பேஜுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் ஏர்னிங் ஆன்லைன் அப்படின்ற இதை வந்து நீங்கள் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் இங்கே ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் புதுசாக போஸ்ட் போடுறதுக்கான ஒரு வழி. கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து மெயினான ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சுருக்காங்க இந்த கம்பெனி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ எதை பற்றி ஒரு போஸ்ட் போடுறீங்களோ அதை பற்றி நீங்கள் வந்து இதை வந்து டைப் பண்ணலாம். சப்போஸ் வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளாக ஒரு பப்ஜி அப்டேட்டுன்னு போடுறோம், சரிங்களா? பப்ஜி அப்டேட், சரிங்களா? அப்டேட். ஸோ பப்ஜியை பற்றி ஒரு அப்டேட் நான் வந்து போட போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்றது என்னென்னா, மொத்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் இது வந்து செகண்ட் மெயின் ட்ரிக்ஸு. இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 1000 வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணணும். இது எப்படி சார் நான் டைப் பண்ணுறது, 1000 வேர்ட்ஸை என்னால் டைப் பண்ண முடியாது. சிம்பிள், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் ஈஸியான அதுக்கும் ஒரு ஈஸியான வழி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மூலிமா நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். சப்போஸ் நம்ம இந்த ஓலா ஊபர் நியூஸ் இருக்குது. ஸோ வந்து பார்லிமெண்ட்டை பற்றி ஏதோ நியூஸ் இருக்குது. ஸோ இந்த பார்லிமெண்ட் பற்றியான நியூஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பார்லிமெண்ட் ஃபோட்டோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்துங்க. உங்கள் மொபைலில் சேவ் ஆகிடும் டைரெக்டாக, சரிங்களா? இங்கே மேலே என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, பார்லிமெண்ட் இமேஜ் இது அப்படியே இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஈஸியான வேலை தான், எல்லாமே காப்பி பேஸ்ட்டு தான். ஸோ வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆப்ஸில் போங்க. போயிட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே பப்ஜி அப்டேட்டுன்னு சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ நான் இந்த பார்லிமெண்ட் இமேஜ்ன்றதே சொல்லிடுறேன், சரிங்களா? இதை அப்படியே டைப் பண்ணிட்டேன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். டிஸ்கிரிப்ஷன் இஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லி இங்கே கேட்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே என்ன கண்டென்ட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து எந்த விதத்துலையுமே வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஏதாவது நம்ம தப்பான நியூஸை கொடுத்துருவோம் அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸும் வராது. ஏன்னா இது வந்து கூகுளே டைரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்குன்றதால
நம்மளுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வந்துடாது. ஸோ நீங்கள் தைரியமாக அதை பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன், உங்கள் முன்னாடியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டென்ட்டை போய் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஈஸியான வழி தான், ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட்னு ஆப்ஷன் வரும், பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு மேலே என்ட்ரு கொடுத்து பாருங்கள், என்ட்ரு வந்துச்சுன்னா 1000 வேர்டு கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம், நிறைய பேர் தான் தப்பு பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து நான் என்ட்ரு கொடுத்தேன், ஆனால் கீழே வந்து போகுது. ஸோ வந்து என்னென்னா இன்னும் வந்து 1000 வேர்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, ஆனால் இங்கே நியூஸ் இவ்வளோ தான் இருக்குது. நியூஸ் இவ்வளோ தான் சார் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, அதில் நியூஸ் அவ்வளோ தான் இருந்துச்சு, அதை காப்பி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு என்ன சொல்லாதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள். இதுக்கு ஈஸியான வழி, நெக்ஸ்ட் ஈஸியான வழி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ தேவையில்லாத நியூஸை வந்து அங்கெல்லாம் டைப்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நியூஸ் என்ன இருக்குதோ அதை தான் நான் டைப் பண்ணேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து என்ன பண்ணுறேன், நான் தமிழில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த நியூஸே வந்து நான் டேரெக்டாக தமிழில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து டிரான்ஸ்லேட்டர்னு கொடுத்து வரோம். ஸோ இந்த நீங்கள் என்ன கண்டென்ட் அங்கே காப்பி பண்ணிங்களோ அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக அது தமிழில் கொடுத்துரும், சரிங்களா. அது வந்து தப்பாக கொஞ்சம் கொஞ்சம் நடு நடுவில் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும், பட் அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா நம்மளுக்கு தேவை 1000 வேர்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம 1000 வேர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து என்னென்னா வேர்ட்ஸ் வந்து சென்டென்ஸ் மேக் ஆகாது, பட் வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டேன், இப்போ நான் போய் அங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து 1000 வேர்ட்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சின்ன நியூஸாக இருந்துச்சுன்னா தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி 2-3 லாங்குவேஜில், ஹிந்தி அந்த மாதிரி லாங்குவேஜஸ் ஜஸ்ட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, 1000 வேர்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க, ஓகேங்களா. அதை பாருங்கள், ஈஸியாக 1000 வேர்ட்ஸ் ஆகிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். நீங்கள் இது வந்து சொல் எதுக்கு தமிழ் ஏர்னிங் ஆன்லைனை நீங்கள் செலக்ட் பண்ணுன்றது, நீங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இங்கே தமிழ் ஏர்னிங்கிறது உங்களுக்கு வரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க போஸ்ட்டை நம்ம வேறு எந்த இது சேனல்லையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களோட போஸ்ட்டை நீங்கள் ஃப்ளேம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட போஸ்ட்டுக்கு நம்ம குரூப்பில் இருக்கவங்க ஃப்ளேம் கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தமிழ் லேர்னிங் ஆன்லைன் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கே ஃப்ளேம் கொடுங்க, அவங்களும் நீங்கள் வீடியோ ஜஸ்ட் ஒரு பிக் போட ஏதோ ஒன்று போட்டிங்கனாலே ஜஸ்ட் அவங்களும் உங்களுக்கு வந்து கம்பல்சரி வியூ பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம குரூப் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே சம்பாதிக்க முடியும், சரிங்களா.